வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான வாழைக்காய் வறுவல் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வறுவலுக்கு மூணு வாழைக்காய்கள் வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இது சூடு ஆறினதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சின்ன திருவல்ல வந்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை, நார்மல் சைஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்ததான் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வந்து வச்சுக்கோங்க. அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த பொரியலுக்கு வந்து தேங்காய் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு, ஒரு மூணு கொத்து அளவு கருகப்பிலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு வந்து பொரிஞ்சி வரும்போது கூடவே நம்ம நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவு தோல் எடுத்த உளுந்து வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததான் எரிப்புக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் லாஸ்டில் சில்லி பவுடரும் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து கிளறி எடுத்துக்கலாம். உளுந்தோட பச்சை வாசனை வந்து போய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்ற அளவுக்கு இதை நீங்கள் வறுத்துக்கோங்க. உளுந்து வந்து வெள்ளை கலரில் இருந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர்ற அளவுக்கு நம்ம வந்து இதை வறுத்துக்கலாம். அடுத்து இது கூடவே வந்து ரெண்டு கை அளவு தேங்காய் வந்து நம்ம துருவி சேர்த்துக்கலாம். தேங்காயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து வறுத்துக்கலாம். தேங்காயோட பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு நம்ம வந்து கிளறிக்கலாம். தேங்காய் வந்து இந்த மாதிரி நல்லா வறுத்து பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துருக்குறோம். கூடவே வந்து சின்ன ஜீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது எரிப்புக்கு தேவையான அளவு வத்தல் பொடியும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த பொடிகளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நீங்கள் வந்து ஒரு வாட்டி வறுத்துக்கோங்க. அடுத்ததான் இது கூட நம்ம திருவி எடுத்து வச்சுருக்கிற வாழைக்காயை வந்து சேர்த்துக்கலாம். வாழைக்காயை வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால ஒரு 3 to 4 minutes வந்து இந்த மாதிரி கிளறினீங்க அப்படின்னாலே வாழைக்காய் வந்து அந்த தேங்காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு மனத்தோட வறுவல் வந்து ரெடி ஆகிரும். இந்த சேனலை வந்து இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இந்த மாதிரி வறுவல் வந்து ரெடியானவுடனே கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.